டேய் மேலே போடா. அப்ப நான் என்ன கேட்டேன்னா மசோ திருப்ப முடியல. திருப்பி வண்டியை திருப்ப வண்டி திருப்ப. அப்ப இவன் சாவ பண்ண போறான். இங்க பாருங்க. பாருங்க பாருங்க. காரங்கிட்ட டேய் 15 இல்ல கார்டு இல்ல அவ்வளவுதான். என்னது? நடக்கிய பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி போகும்போதே கொடுத்தாங்களா காசு? போகும்போதே கொடுத்தாங்க. விட்டாங்க நீங்க காசு கேட்டீங்க. ஓகே பைக் இங்க விட்டா காசு வரும். கார் அங்கதானே நின்னுச்சு. இவ்வளவு கார் வந்து எல்லாம் டிக்கெட் கொடுத்தீங்களா? நான் காருக்கு டிக்கெட் கொடுத்து யா யா டிக்கெட் வாங்குறீங்க? யாரு டிக்கெட் தெரியலடா. இவங்க பிச்சு இப்படி இப்படி குடுத்துறாங்க. இங்க பாருங்க இப்படி கொடுத்துருந்தாங்க காரு காருன்றாங்க. ஆமா அப்ப அந்த சரி கார் எங்க விட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. போடுறாங்க புது புது இடத்துக்கெல்லாம் காசு என்ன பள்ளி வச்சுட்டு நீங்களா இது வரைக்கும் எதுவுமே காசுலாம் கொடுத்தது இல்லையா? எனக்கு தெரியாது இது இங்கே டூரிஸ்டுக்கு அங்க வண்டி தேவை கிடையாது காசு கொடுக்க. இங்க என்ன ஓகே நீங்க பார்க்கணும் அங்கே தானே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இங்கே தானா, பட் டூ வீலருக்கு மட்டும்தான் பார்க்கிங். எல்லாருக்கும் பார்க்கிங் காசு போடுற மாதிரிலாம் தெரியல, பட் அவங்க வந்து ரொம்ப ஏதோ வண்டி எடுத்துன்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி இந்த ஊருக்காரங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் காசுலாம் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் பாருங்கள் இது வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இவர் வந்து இந்த ஊரில் தான் இருக்காரு, ஸோ அதனால் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்த லீஸுக்கு எடுத்துருக்காங்களா? ஸோ பார்க்கிங்லாம் போனோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டால் ஸோ காசு வாங்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் போய் விட்டோம், ஸோ அது காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. டிக்கெட் ஏதோ டோக்கன் கேட்குறாங்க, டோக்கன் தேடி கொடுத்துட்டோனே நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் அவங்க இதுக்கு போயிட்டு இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ விடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க விடுற மாதிரியே தெரியல. ஸோ அதே இடத்துல இருந்து வம்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பையன் காண்டாயிட்டு ட்ரிப்ல அடியா ஏய் கார்ல வந்துரு இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல அருவிக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். இங்க இருக்க ஊருக்கார பசங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. என்ன மச்சான் ஒரு சின்ன ஒரு நியூஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நியூஸ் ஒரு பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இருங்க பையன் எதுவும் சொல்ல விரும்பலாம். ஸோ அவனுக்கு ஒரு கோச்சிக்காதீங்க. கொஞ்சமான ஒரு பேட்டரி பாயிண்ட்ஸு முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசே வாங்க மாட்டாங்க, காசும் வாங்கக்கூடாது. இது வந்து ஒரு வில்லேஜ் அவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் செட் பண்ணி 200 கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக. ஒரு சின்ன மேடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து தூக்கி பாரி போட்டுருச்சு அடியில் இன்ஜின். அதுவும் தப்பு எங்கள் மேலே இல்லை. எங்கள் வண்டியெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டிட்டு போனோம். அதுக்கு அப்புறம் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வர மாரி இருந்தால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்த வந்து என்னாச்சு இப்படி சொல்லவே இல்லை எங்களுக்கு. இந்த மாதிரி காசு கேட்டாங்கன்னா கூட அவ்வளோலாம் எடுத்து தந்துடாதீங்க. ஏன்னா 10 ரூபாய் சம்பாதிக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் தெரியும். காருக்கு 60 ரூபா வாங்குறாங்க. ஆமாம். ஸோ எங்களுக்கு தெரியாது இந்த ஊரில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு தெரியும். இல்லை நாங்களும் காசை கொடுத்துட்டு வந்திருப்போம். ஃபஸ்ட்டு எப்போ எவ்வளோடா கொடுத்துட்டு வந்தீங்க டோக்கன் வாங்கும்போது? மொத்தமாக 65 ரூபா. ஆ மொத்தமாக 65 ரூபா கொடுத்துருக்கோம் பார்க்கிங்க்கு. அப்புறம் இல்லாமல் ஆளுகளுக்கும் கணக்கு வாங்க. ஆளுகளுக்கும்
ஸோ ஏன் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்காரங்களே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கொடுக்கல. கேஷ் இப்போ நம்ம போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நானே ஸ்மார்ட்டு வந்திருக்கேன், சூப்பராக இருக்கும் இது. சரி இப்படிதான் தெரியும். பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் இருக்கு, எதுதான் தெரியல. அப்படியே பாசியா நம்ம வெயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தான் வெயிலே இருக்காதுடா இங்கே, அதனால் சொல்லுறது புரியுதா இல்லையா? இதுதான் கிளைமேட்டே இங்கே, இந்த மந்தமான கிளைமேட்டில் தான் இருக்கும். டேல் இப்போ ஊர் ரோடே பார்த்தீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. திடீர்னு இவ்வளோ தூரம் இறங்கும், திடீர்னு ஏறும், திடீர்னு ஒரு ரைட்டுக்கு ஒன்று கட் ஆகும், திடீர்னு லெஃப்ட் கட் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் டே இதெல்லாம் ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அலைவு நெளிவு தான், அலைவு நெளிவு தான் ஃபுல்லாகவே. கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும். இந்த ஊர் ரோட்டில் ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல்ஸ் கைஸ், செமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, செம்மையாக இருக்கும்டா. கைஸ் இது பாருங்க வந்தாச்சு அருவிக்கரை, இது தான் அந்த அருவிக்கரை. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அதுல மட்டும் தண்ணி போகாது, ஆனா இங்க ஃபுல்லா இந்த பாறை எதுவுமே தெரியாது, ஃபுல்லா தண்ணியா தான் தெரியும். நடுவுல ஒரு ஃப்ளட் வந்தது பயங்கரமா சொன்ன வீடியோ காட்டணும் தெரியுமா? காட்டணும்ல ஒண்ணு, அதான் தெரியுதுல்ல பாலம், அதுக்கு மேல மேல வழியா வந்து Tears of sorrow, lacking all emotion, staring down. அவங்க வந்து சொன்னது அவர் இங்கட்டு வந்து அதோட நம்ம அடுத்து நீங்கள வந்து இருக்கு. பாருங்க இதுதான் அந்த சிவன் கோயில்னு சொன்னாங்க பசங்க, அருள்மிகு சம்பத்தமாத தேவி திருக்கோயிலா, சிவன் கோயில் மாதிரி தான் சொன்னாங்க. பட் இங்க வேற நேம் போட்டிருக்கு, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. கோவில் தானேங்க டிஎல், இந்த வியூ பாருங்க, இந்த ஃபால்ஸை பாருங்க, கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இது அங்க இருந்து இந்த பாருங்க அப்படியே, அதாவது தனித்தனி தனித்தனியாக ஒன்றா இருக்குது, பட் வந்து இருக்கிற கேப்லாம் இந்த தண்ணி கவர் பண்ணுறப்போ ஸோ வேறு லெவலில் இருக்குது.
ஸோ இருங்க நான் இன்னும் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். கால் பண்ணுறா. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். வா. ஸோ இது உள்ளெலாம் போகிறாங்க நிறைய பேர். ஸோ நம்மளும் போயிட்டு அப்படியே வேறு லெவல். இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே இறங்க தேவையில்ல. ஸோ நம்ம நீச்சல் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. இது இருங்க அந்த சைடு போகிற மாதிரி இருக்கு. போகலாம். ஜம்ப் பண்ணிக்குவோமா? பண்ணிடலாம் வாங்க. வா, நான் சொல்லலைங்க. அந்த சின்ன சின்ன பாறை நடுவில் அந்த தண்ணி வந்து கவர் பண்ணி அப்படியே சூப்பராக வருது. ஸோ செம்ம ஃப்ளோட்டிங்காக இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம பசங்களாம் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப பிடிச்சி போனதுனால அப்படியே ஐயோ இது என்னப்பா கிணறு மாதிரி இருக்கு அப்படியே தாவி 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 விளையாடுறோம். ஸோ அப்படியே நம்ம பாறைங்க வலுக்கும். சரி நம்ம தான் பார்த்து போனோம். இந்த பாறைலாம் கால் வைக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்க டிஎல் செம்மையாக இருக்குதோ இந்த சைடு பாருங்கள். திரும்புற இடம்லாம் ஃபால்ஸாக இருக்கிறப்ப நம்ம எதை ரசிக்கிறதுனே இங்கே தெரியல. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து ஸோ ஒரு 3 கிலோமீட்டர், அதாவது தொட்டிப்பாலம் இருக்குல்ல அந்த தொட்டிப்பாலத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை மட்டும் பாருங்களேன். கொஞ்சம் இருக்கிற எல்லா இடமும் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே கவர் ஆகி அப்படியே இப்போ வந்து இந்த இடத்துல தண்ணி அவ்வளோ இல்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் போல். அப்படியே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த இடம் பாருங்கள், தண்ணி எல்லாமே அவ்வளோ ஃபோர்ஸில் வருது. வா. ஸோ அங்கே பாருங்களேன். ஸோ அங்கே ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பசங்க வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்ரோ நான் இதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வாங்க நம்ம போயே சொல்லிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஊர் பசங்க தான். இந்த ஊரில் இருக்க பசங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. யாரோ பண்ண தப்புக்கு இவங்க சாரி கேட்குறாங்க வந்து. ஸோ சார் நீ தானே ப்ரோ கேட்ட? சாரி நீங்கள் தானே கேட்டிங்க? அந்த ஆண்டிக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண தப்புக்கு இவங்க வந்து சாரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்து ஆசை நடந்துக்கிட்டாங்க. ஸோ அது அதுக்கெலாம் ஒரு மனசு தேவை. ஸோ ஓ நம்ம பிள்ளை வாழ் வந்து என்ன சொல்லியிருக்காருலாம், அந்த வியூ போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போவோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க புதுசு தான். நம்ம விக்கி ப்ரோக்கு தான் பசங்க வந்து பழக்கம். ஸோ பார்த்து எல்லாத்தையும் கால் வச்சு தாண்டி தாண்டி போனோங்க. ஸோ வா வலுக்குதாடா. பார்த்தீங்கன்னா பார்த்து ஏறுறது நல்லது, இல்லைன்னா நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். ஓ வாவ். பத்திரமா பாத்துங்களா, இந்த மாதிரி குழிய பார்த்து நடங்க. ஒரே காமெடியா போச்சு டீல். ஸோ வீடியோவில் அது கவர் ஆகலை. ஏன்னா இவன் வந்து இங்க சைடு வீடியோ படுத்துட்டு இருந்ததுனால அது கவர் ஆகலை. பின்னாடி போட்டோம். ஸோ